ஃப்ரெண்ட்ஸ், நிலாஸ் ஒரு சேனலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நம்ம சேனலில் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக நான் வந்துட்டு ஒரு கப் ஃபுல்லாக வந்து இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வீட்டிலேயே செஞ்ச இடியாப்ப மாவு நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவு எடுத்திருக்கேங்க. திருவி எடுத்திருக்கேன், மேலே வந்து கொஞ்சம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாப்பிடும்போது அது வாயில் கடிப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக திருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். நெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக. வந்துட்டு ஒரு தாச்சில் வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மாவுன்றதுனால நல்லா ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ வந்து ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடு பண்ணாலே போதும். நல்லா ஏற்கனவே பதப்படுத்தி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவு ஜஸ்ட்டு சூடாகணும், நம்ம மாவு வந்து சூடாகி லேசாக வறுப்படணும், ரொம்ப வறுப்படணும்னு இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுக்குறீங்க அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வந்து இன்னொரு அது ஆறிட்டுருக்க டைம்லேயே இன்னொரு கிண்ணியில் நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கப் வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடைக்கு கடை மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேரி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பாகு கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம கம்பிப்பதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு எல்லா வெல்லமும் கரைஞ்சி நமக்கு கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம வெள்ளப்பாக வந்து நான் ஒரு தாச்சில் ஊற்றி நல்லா அதில் இருக்க தூசியெல்லாம் எல்லாத்தையும் வடிகட்டி ஒரு தாச்சில் ஊற்றிட்டேங்க. அந்த பேன்லேயே நான் முதல் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே கடாயில் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும், கம்பிப்பதெல்லாம் வர விட தேவையில்லை, நீங்கள் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், துருவினது கடி சின்ன சின்னதாக கட் பண்ணது ரெண்டுமே நம்ம வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முந்திரி திராட்சை முந்திரி பருப்பு வேணும்னா கூட வந்துட்டு நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். திராட்சை அவ்வளோவா நல்லா இருக்காது, முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடியும் இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் பொடி நிறைய சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த நெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் வந்துட்டு கையில் ஒட்டாமல் நல்லாவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கட்டியெல்லாம் தட்டாது, ஸோ வந்துட்டு நீங்கள் நல்லாவே கொட்டி கிண்டிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு கிண்டும் போது இது வந்து லூஸாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்துட்டு மாவு வேக வேக அது வந்துட்டு உங்களுக்கு கெட்டியாகி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ பயப்படாமல் நீங்கள் கிண்டி விடலாம். இதே கடை மாவு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியோட அளவு வந்து ஒரு கால் கப் அளவு எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த சுடு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டு மாவுக்கு ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டான பக்குவமாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா, போக போக நல்லா கெட்டியாயிடும். நல்லா கிண்டி விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி. பாருங்கள், ஒட்டாமல் வருது. பாருங்கள், நம்ம நெய் ஊற்றி இருக்கிறதுனால கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஓரளவு கை பொறுக்கிற சூடு தான் ஆறணும், ரொம்பவும் ஆறிடக்கூடாது. ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிடலாங்க. இந்த மாதிரி கையிலையே நல்லா உருட்டி விட்டு உங்கள் கை விரலோட அந்த அச்சு படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த கொழுக்கட்டையோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக வருங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். கை தடம் படுற மாதிரி இங்கே பாருங்கள், அழகாக எல்லாத்தையுமே கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டைங்க இது, எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சூடு பண்ண விட்டுருக்கேன். நல்லா சூடானது கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இட்லி தட்டில் போட்டு நான் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன் இட்லி தட்டில். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் வரும். எடுக்கும்போது வச்சு நான் மூடிடலாங்க. மூடி இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம்.
ஏன்னா நம்ம மாவா வச்சுருக்கோம், கொஞ்சம் மொத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நல்லா ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். வந்து நான் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுட்டேன். பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஒரு டூத் ஸ்டிக்கு இல்லைனா வந்துட்டு ஒரு கத்தியோட ஷார்ப்னஸ் வச்சு கொஞ்சம் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்து நல்லா கொஞ்சம் கூல்டவுன் ஆனோன்னே எடுங்க. அவ்வளோதான் நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பிடி கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பிடி கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பிடி கொழுக்கட்டை. நம்மளோட டேஸ்டியான சூப்பர்பான பிடி கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.